ஆட்டத்தை கலைத்து ஆடக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழக அரசியலே குலுங்க போகக்கூடிய ஒரு சம்பவம், அந்த மூணு முக்கிய சம்பவம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் கையை மீறி போன நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சில நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செஞ்சுருக்காராம். முதல்வர் ஸ்டாலின் இன்னும் 3 வாரங்களில் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தார். அந்த பயணம் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் கையை மீறி போனதால் விரைவில் தமிழ்நாடு அரசியலில் பல மாற்றங்கள் செய்யப்படலாம் அப்படிங்கிறாங்க. விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் தொடர்பான தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அடுத்த 1 மாதம் தேர்தல் தேதிகள் வந்து நடைமுறையில் இருக்கும். வேட்புமனு தாக்கல் June 14-21, வேட்புமனு பரிசீலனை June 24, வேட்புமனு திரும்ப பெற June 26, வாக்குப்பதிவு July 10, வாக்கு எண்ணிக்கை July 13. தேர்தல் இந்த நிலையில் முடிஞ்ச உடனே 3 வாரங்கள் கழித்து முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்காரு. அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை முதல்வர் ஸ்டாலின் வந்து மேற்கொள்வார். முதல்வர் ஸ்டாலின் இன்னும் 3 வாரங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் விரைவில் தமிழ்நாடு அரசியலில் பல மாற்றங்கள் செய்யப்படலாம்ங்கிறாங்க. முதல் மாற்றம் என்னென்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருது. அதே போல் அமைச்சரவையிலையும் பெரிய மாற்றம் வரப்போவதாக செய்திகள் வந்து வருது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலையும் கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் வந்து கூடிக்கிட்டே வருது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பிறந்தநாளை கொண்டாடினதுக்கு அப்புறம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி எழுப்பிய போது, நான் எப்படி அதை சொல்ல முடியும், முதல்வர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதே போன்ற கேள்வி இதற்கு முன்பும் பலமுறை அவர்கிட்ட வந்து கேட்கப்பட்டிருக்கு. அப்போல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறாங்க, எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரலையே, உங்களுக்கு யார் இது போன்ற தகவல்கள் வந்து சொல்கிறது அப்படிங்கிற ரீதியில் மறுத்தே வந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கார். அதாவது துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லியிருப்பதன் மூலமாக துணை முதல்வராக ஸ்டாலின் வந்து முடிவு செஞ்சுட்டார் அவரை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு உதயநிதியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படலை அப்படின்னு இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்படுது. முக்கியமாக பிறந்தநாள் விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் கொடுத்த முக்கியத்துவம் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது. கடந்த பிறந்தநாளை விட இந்த பிறந்தநாளில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்பும் உதயநிதி ஸ்டாலினுடைய துணை முதல்வர் பதவி திட்டங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னும் கூறப்படுது. இந்த நிலையில் தான் அடுத்த மாதம் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய விட்டதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வருது. சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருக்கிறதால முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்காராம். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் மனசில் வச்சு சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லி கூறப்படுது. முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சீனியர்களாக இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களைத்தான் டெல்லி டார்கெட் செய்து, அப்படித்தான் செந்தில் பாலாஜியை டார்கெட் செஞ்சாங்க, தற்போது ஏவா வேலுவை டார்கெட் செஞ்சாங்க, இடையில் பொன்முடியை டார்கெட் செஞ்சாங்க. இப்படி சீனியர்களாக இருக்கக்கூடிய 10 பேரை தான் டார்கெட் செஞ்சுட்டு வர்றாங்க. சீனியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் டெல்லியினுடைய பொறியில் வந்து சிக்கியிருக்காங்க. இதில் சிலர் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. அதேமாரி ஒரே பிரிவில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றும் முடிவையும் ஸ்டாலின் வந்து எடுத்திருக்காராம். அடுத்த 3 வாரங்களுக்கு தமிழ்நாட்டில் இதனால் நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம் எது மாதிரியான மாற்றங்கள் இதற்கு பிறகு தமிழக அரசியலில் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் எதிர்பாராத பல சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த தகவல் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு. மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.